சிவசேனா கட்சி மற்றும் வில் அம்பு சின்னம் ஷிண்டே தரப்புக்கு ஒதுக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என கூறியுள்ள உத்தவ் தாக்கரே இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு தமது அணிக்கு சாதகமாக வந்ததை அடுத்து மராட்டி முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மும்பையில் உள்ள பால் தாக்கரேவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். தங்கள் அணிக்கு கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை வழங்கிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவர் நன்றி கூறினார். இதனிடையே மும்பையின் பல்வேறு பகுதிகளில் ஏக்நாத் ஷிண்டேவின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் வெற்றியை கொண்டாடினர். சிவசேனா கட்சி தொடர்பான வழக்கு வரும் 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு உத்தவ் தாக்கரே அணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு கட்சியின் சின்னம் பெயரை ஒதுக்கியது ஜனநாயக படுகொலை என உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். மோடியின் முகத்தை மராட்டியத்தில் பயன்படுத்த முடியாது என்பதால் அவர்கள் பால் தாக்கரேவின் முகக்கவசத்தை அணிந்து கொள்வதாக உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார். சிவசேனாவின் சின்னத்தை திருடிவிட்டனர், அதனை மீட்க போராடுவோம் என்று கூறியுள்ள உத்தவ் தாக்கரே ஒருமுறை துரோகி என்றால் எப்போதும் துரோகிதான் என ஷிண்டேவை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.